சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வருகின்ற 2025 ஆண்டு மார்ச் 29 இரவு, அதாவது தற்பொழுது கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஸோ இதுவரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு 6 இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் தன்னுடைய பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். ஸோ மார்ச் 29 மேலே கண்டக சனியாக தன்னுடைய பலன்களை தரப்போகின்றார். ஸோ மீன வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு, சுபருடைய வீடு. மீன ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், புத பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இருக்கிறார்கள். அப்போது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடியும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அவருடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயங்களை நல்ல தன்மைகளை செய்கின்ற அமைப்பு அப்படின்றது சனி பகவானுக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூட, உத்திரட்டாதி அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், தன்னுடைய இயல்பான பலன்களை செய்வார். அதாவது சனி பகவான் வந்து இயற்கை பாவர் இல்லைங்களா, தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சுய நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூட ஸோ அவருக்கு உண்டான ஒரு இயல்பான விஷயங்களை செய்கிறது. அடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூட, ஸோ புதன் அப்படின்றவர் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம். ஸோ அதனால் இந்த இடத்துல தொழில், வியாபாரம், கல்வியில் ஒரு நல்ல நிலையை தர மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான நிலை தான். ஸோ 2.5 சனி பகவான் இந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய பலன்களை தருவார். ஸோ நம்ம இந்த சனிப்பெயர்ச்சியை உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுக்தியின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும் இல்லை, சரிங்களா. ஸோ 9 கோள்கள் நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக எதுலெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் இல்லாமல் வரிசையாக அடுத்த வருடமே பார்த்திங்கன்னா மே மாதங்களில் ராகுகேது பேச்சு, குரு பேச்சு எல்லாம் வரிசையாக வரும். சனி பகவான் கண்டக சனியாக உங்களுக்கு எந்த பலன்களை தரப்போகிறார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ராசிக்கு 7 வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை தான் நம்ம கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7 பாவத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7 வீட்டிலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, ஸோ 9 வீட்டை பார்ப்பார். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசியையே சம சப்தமமாக பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ கண்டக சனி என்ன செய்யும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ சனிப்பெயர்ச்சி அப்படின்னவுடனே முதல்ல யாருமே ரொம்ப ரொம்ப பயப்படாதீங்க. பயப்படக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு எதிர்மறை எண்ணங்களாக திரும்ப ரியாக்ட் ஆகும். ஸோ 7 இடம் அப்படின்றது தான் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். நம்முடைய சொசைட்டி, அதுவும் இல்லாமல் நண்பர்களை சொல்லக்கூடியது, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 7 பாவம் தான். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே ஏற்கனவே தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மன கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே வந்து போகிறது இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆரம்பிக்காதீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த கண்டக சனி உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஏன்னா 7 பாவத்தில் இருக்கிற சனி டைரக்டாக உங்களுடைய ராசியை தான் பார்க்கும். ராசி அப்படின்றது சந்திரன், நம்முடைய மனம், புத்தியை பேதலிக்க வைக்கிறது 7 இடத்து சனி. சனி பார்வையிலிருந்து எவருமே தப்பிக்கவே முடியாது, சரிங்களா. ஸோ அப்போ கர்மக்காரகன் அந்த சனியினுடைய பார்வை நம்முடைய ராசியின் மேலே இருக்கிறதுனால நம்முடைய மனம் அப்படின்றது இருள் சூழ்ந்து இருக்கும். அப்பொழுது எந்த தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இந்த ராசியையே சனி பகவான் பார்க்கறதுனால மனம் சோர்வடைகிறது, உடல் சோர்வடைகிறது, எந்த வேலையை செஞ்சாலும் செய்ய முடியாத ஒரு கஷ்டம் அப்படின்றது நமக்குள்ளேயே இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது. ஏன்னா சனி பகவான் 4 பார்ப்பார், 9 இடத்தையும் பார்ப்பார். 4 இடம் சுகஸ்தானம். ஸோ சுகம் பலவீனம் அடைகிறது. தலை சுற்றுறது இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், கை கால் வலி, எலும்புகளோட வலியெல்லாம் இருக்கும். மற்றவங்க கிட்ட சொன்னால் புரியாது, டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்றுமே இல்லை, ஸோ இந்த மெடிசனை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நோயோட தன்மையே கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில்
தாமதங்கள் ஏற்படுறது, அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இறுக்கமான மனநிலை இருக்கும், சரியாக வேலை செய்ய முடியாது, யாரோடையும் இணக்கமாக இருக்க முடியாத ஒரு தன்மைகள் எல்லாமே இருக்கும். குழந்தைகளாக இருக்கிறச்ச படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படுறது, நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை அப்படியே டவுன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க, மக்களுக்காக தான் நீங்கள் போய் வேலை செய்வீங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவீங்க, ஸோ அவங்களே அதை புரிஞ்சிக்காமல் உங்கள் மேலே கோபப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும். சோம்பல் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப விரிசல் அதிகமாகி ஒரு சிலருக்கு விவாகரத்து ஆகிற நிலைமை கூட அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். எல்லாருமே வந்து இந்த பலன்களை எடுத்துக்காதீங்க, நான் இது பொது பலன்களாக சொல்கிறேன். இதில் உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுக்திகளும் ஒத்து வரணும், சரிங்களா? ஸோ அடுத்தது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறது, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்க பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு ஸோ படிப்புக்காக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, அதே மாதிரி வேலை தொழிலுக்காக வெளியில் பெற்றவர்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் மன கஷ்டத்தை தானே ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான நிலைகளை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளில் சங்கடம், அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் கண்டக சனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அப்படின்றது. சரி, எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ கணவன் மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகப்படியான புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க, ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே இருக்காது. அதே மாதிரி எந்த முடிவுகளை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக எடுங்க. சனி பார்க்கறதுனால டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்கள ஒரு முறை கேட்டு முடிவெடுங்க, நம்பிக்கையானவர்களாக பார்த்து முடிவெடுங்க. ஸோ அடுத்தது சரியானபடி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் திரும்ப திரும்ப ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை எதிர்த்து பேசி ஸோ வாக்குவாதத்தில் ஈடுபடுறது எல்லாமே தவிருங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இதுவாக அதுவான்னு சொல்ல போனீங்க அப்படின்னா தேவையற்ற மன உளைச்சல் தான் உங்களுக்கு வரும். சரியோ தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. நீங்களாக போய் எங்கேயுமே நின்று போயிட்டு பேசுறது இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டாம். தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது, வஸ்திரதானம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, நேர்மை தவறாமல் உங்களுடைய கடமைகளையும் உங்களுடைய வேலைகளையும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். ஸோ கண்டக சனி பெருமளவு உங்களுக்கு பாதிக்காது. மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த காலத்தில். ஸோ வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருந்து இன்னும் ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆஃபீஸில் ஓவர் டைம் கூட வாங்கி பாருங்கள். இதெல்லாமே இந்த கண்டக சனியோட தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும். கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஸோ இப்போ உத்திரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும், அடுத்த திசை சந்திர திசை, செவ்வாய் திசை ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை வரும். ஸோ அடுத்து செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், ஸோ இந்த மாதிரியாக திசைகள் அப்படின்றது வரும். சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ஸோ முதல் திசையாக செவ்வாய் திசையும், ஸோ அடுத்து ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திசைகள் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, சரிங்களா? இப்போ உங்களுடைய பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 10 கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திர திசை ஓடும். அப்போ சந்திர திசையெல்லாம் ஓடக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும். ஏன்னா இந்த சமயத்தில் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சந்திரன் அப்படின்றது தான் ராசி, சரிங்களா? இப்போ சனி பகவான் அந்த ராசிக்கு 7 தான் இருக்கிறாரு. தசாவும் வந்து சந்திர திசையாக இருக்கக்குள்ள ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். சுபருடைய பார்வை, குரு பார்வையெல்லாம் இருந்துட்டா போச்சு. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் குழந்தைய வந்து தட்டி கொடுத்து அனுசரித்து படிக்க வைக்கணும். அதிகமாக மறப்பாங்க குழந்தைங்க,
ஸோ இந்த காலகட்டத்தில். அதனால் உணவுகள்லேயே நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுங்க. சத்தான உணவுகள் கொடுக்கறது, வல்லாரை மாதிரியாக ஞாபக சக்திக்கு அந்த கீரைகள் எல்லாமே கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ராகு, குரு, சனி, புதன் எல்லாமே மகாதிசைகள். ஏன்னா இந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய காலளவு அப்படின்றது வந்து அதிகம். இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 மறைஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? குரு திசை நடக்குது அப்படின்னா குருவிற்கு லக்ன நண்பர்கள் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு இந்த குரு திசை ஒரு 9 இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பார், சரிங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் 1, 2, 5, 7, 9, 11. ஸோ இந்த இடங்களில் இருக்கக்குள்ள குரு மிக சிறப்பான பலன்களை தருவார். அதுவும் இல்லாமல் உங்களுடைய லக்னத்திற்கு சுபர் அல்லது நட்பாக இருக்க வேண்டும் இந்த குரு பகவான். ஸோ அடுத்தது சனி திசை நடக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த 40-50 வந்து சனி திசை நடக்கும். சனி நல்லா இல்லை அப்படின்னா கடுமையான துன்பங்களை தருவார். வேலை இருக்காது, தொழில் இருக்காது, தொழிலில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை. ஸோ அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் மற்றவங்களால் பிரச்சனை. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எக்கனாமிக்கலாக நிறைய பிரச்சனைகள், பொருளாதார நிலை பாதிக்கிறது, இதெல்லாம் சனி திசை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இப்போ சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஸோ 3, 6, 10, 11 இடங்களை மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா சனி இயற்கை பவர், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் வேற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா குரு பார்வையில் இருக்கணும். ஸோ இருந்தாலும் மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அந்த பாவத்திற்கேற்ப சில நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய கடமைப்பட்டவர் தான் சனி. அதனால் சித்திரையில் பிறந்தவங்க எல்லாமே அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது புதன் திசை. புதன் திசை யாருக்கு ரொம்ப கடுமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு கடுமையான பலன்களை கொடுக்கும். அது சரியில்லாத இடத்துல இருக்குள்ள. அதே மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியில்லாத இடங்களில் இந்த புதன் இருக்கக்குள்ள மிக கடுமையான பலன்களை கொடுப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஸோ இந்த சனி எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கண்டக சனியோட ஒரு கெடுபலன்கள் அப்படின்றதே தெரியாது. தசா புக்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கோச்சாரத்தால் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மகாதிசைகள் நடக்குது இல்லைங்களா, ராகு, குரு, சனி, புதன் மகாதிசைகள் நடக்கிறவங்க உங்களுக்கு அந்த பிளானட் பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் போடுங்க. ஸோ அதற்கான வழிகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மகாதிசைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அனைவருக்கும் நன்றி.